ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நாலு ஐஃபோன் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நாலுமே செம்மையான ஐஃபோன்னு சொல்லலாம். அந்த செம்மையான ஐஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸையும் செம்ம அதிகமாக வச்சுருக்காங்கன்னே சொல்லுவேன் நான். இந்த வருஷம் வந்து புது ஐஃபோன் ஒன்று எக்ஸ்ட்ராவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் அவங்க மூணு ஐஃபோன் தான் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து மினின்ற செக்மெண்ட்டை உள்ள நுழைச்சிருக்காங்க. நாலு ஐஃபோன் பேர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 மினி, ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ அண்ட் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். இப்போ ஐஃபோன் 12 அண்ட் 12 மினியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாலுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா A14 பேனட் சிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான சிப்ஸ்னு சொல்லலாம். நாலு ஃபோனுமே டிசைன் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா சைடில் ரவுண்ட் எட்ஜஸ் இல்லாமல் ஸ்கொயர் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஐபேட்லேயும் இப்போ அதே டிசைன் தான் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கான கரெக்டான ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஃபோன் 5S-ஐ பார்த்துருந்தீங்கன்னா அந்த சைடு எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் இதுலேயும் இந்த சைடு இருக்கும். ஸோ கர்வ்ட் எட்ஜஸ்லேருந்து சைடு எட்ஜஸ்க்கு மறுபடியும் போயிருக்காங்க. அதனால் வந்து ஆப்பிளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட், கொஞ்சம் தின்னர், லைட்டர், கொஞ்சம் ஸ்மாலர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. மெயினான சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே தான். இதில் வந்து போன வருஷம் வரைக்கும் ஐஃபோன் 11 எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஓலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட ஆப்பிளோட டேர்ம்ஸ்லாம் வேறு வேறு இருக்கும், பட் மேட்ரு என்னென்னா ஓலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த சைடில் இருக்க பெசல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபோன் வந்து இப்போ முன்ன வரைக்கும் 720 தான் சப்போர்ட் பண்ணும், இப்போ 1080 சப்போர்ட் பண்ணும். அடுத்த ஒரு சூப்பர் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க அது கூடவே ஐஃபோன் 12 மினியை ரிலீஸ் பண்ணது தான். மினின்றது இப்போ இருக்க 6S-ஓட சைஸு தான், பட் அதில் பெசல் இருக்கும். அது பெசல் இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸே நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓகே, இவங்க மினின்றதை வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக்லாம் கொடுத்து இந்த மினின்ற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா ஓடும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்டு, இது வந்து புதுசாக அவங்க வந்து அவங்களோட டிஸ்பிளேக்கு மேலே இருக்க கிளாஸை அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். போன வருஷம் இருந்தது தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாஸ் இன் அண்ட் ஐஃபோன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் வந்து செராமிக் ஷீல்டு, நாங்கள் தனியாக இது ஒரு செராமிக் மெட்டீரியலில் செஞ்சது, இது இன்னும் வந்து 4 times கீழே போட்டால் இன்னும் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவே முக்கியங்க, கீழே போட்டால் நிறைய செலவாகும் டிஸ்பிளே மாற்ற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல் அலுமினியம் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பேட்டர்னு. ஸோ ஃபோன் தின் ஆகிறதுக்கு நிறைய இது இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டரில் போட்டால் பெட்டர் ரெசிஸ்டன்ஸ் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி 5 colors கொடுத்துருக்காங்க. மெயின் ஹைலைட்டாக அவங்க போஸ்ட் பண்ணுற கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அதுக்கப்புறம் இது லைட் க்ரீன் கலர். இது ஏற்கனவே 11 இருந்த போல் தான் இருக்கும். இது ரெட் ப்ராடக்ட் ரேட் எல்லாருக்கும் தெரியும். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எயிட்ஸ் வெல்ஃபேர்க்காக போகணும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், அடுத்தது பிளாக் கலர். ஸோ பிளாக்கு ஒயிட்ன்றது நார்மலான கலர்ஸு, அது 11 இருந்தது. ரெட்டும் நார்மலான கலர்னு சொல்ல மாட்டேன், ரெட்டு வந்து கொஞ்சம் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்க கலர், பட் மற்ற எல்லாமே ஏற்கனவே பார்த்த கலர்ஸ் தான். ஸோ இதில் A14 பயானிக் சிப்செட் சொல்லவே தேவையில்ல, ஃபாஸ்டஸ்ட்டு சிப்செட் இது தான். இப்போ வந்து புது ஐபேட் ஏர்லிங் கொடுத்துருக்காங்க. 12 ப்ரோ எது வாங்கினாலும் இது தாங்க இருக்கும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டான சிப்செட்டு. 4 core GPU, 6 core CPU இருக்குது. அதனால் நீங்கள் விளை நினைக்கிற எல்லா கேமையும் விளையாடலாங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் ஓல்லெட்டுன்னு உங்ககிட்ட சொன்னேன், ஏற்கனவே கேமராவுக்கு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 5G கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து புது சென்சார்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நியூவாக வந்திருக்க ஒயிட் கேமரா வந்து 27% வந்து லைட்டு அப்சர்வ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் போட்டு காமிச்சாங்க. அதோடய டீட்டெயில்ஸ்லாம் குறையாமல் வந்திருக்குன்னு சொல்லலாம். 4K 60 frames per second எடுக்கலாம். லோ லைட் வீடியோகிராஃபி எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீடியோ அந்த இது எல்லாமே வந்து 12 ப்ரோ மேக்ஸை தான் அவங்க அதிகமாக சொன்னாங்க. ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சேஃப் அக்சசரிஸ்ன்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன்லேயே ஒரு மேக்னெட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது கூட வந்து நீங்கள் ஒரு கேஸை போட்டிங்கன்னா அந்த மேக்ஸ் சேஃப் இருக்க கேஸோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா ஸோ அது அட்டாச் ஆகிடும். அதை நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் மேலே வைக்கும் போது கரெக்டாக சென்ட்ரலில் வைக்கவே தேவையில்ல, அதுவே கரெக்டாக போய் சென்ட்ரலுக்கு இருக்காகும். ஸோ கரெக்டாக சார்ஜ் ஆகும், எப்போ போட்டாலும் பக்காவாக ஃபுல்லாக சார்ஜ் ஆகும். இந்த மேக் சேஃப்னு சொன்னது வந்து நீங்கள் அது ஒரு சின்ன பவுச் மாதிரி, அது உள்ளே நீங்கள் கார்டு போட்டுக்கலாம். அந்த கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். அது வந்து கீழே விழாது, அதை தான் அவங்க அப்படி சொல்ல வராங்க. ஸோ இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ் நிறைய இருக்குது அந்த மேக் சேஃபு அது எதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்கனால பேட்ரி கொஞ்சம் நல்லாவே நிற்கணும், எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் நிற்கும். இந்த வாட்டி வந்திருக்காது இது. மினி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் நிற்கும், பட் ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா பக்காவாக நிற்குங்க, அதுக்கு நோ டவுட். இந்த பாக்ஸில் வந்து அவங்க வந்து
டியூ டு என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த அடாப்டர் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒயர் கொடுக்குற ஒயரும் பார்த்தீங்கன்னா டைப் சியாக கொடுத்துட்டாங்க. ஸோ டைப் சியாக கொடுத்தனால உங்களால் பழைய அடாப்டர் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 18 வாட் அடாப்டர் தனியாக வாங்கணும், அது ஒரு 3000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். இதனால் அவங்களுக்கு கார்பன் சேவிங்ஸ் அப் டு 450,000 கார்ஸ் ஒரு ரோட்டில் இருக்கிறத விட மிச்சம் அப்படி இப்படின்னு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, பட் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், வேணாலும் விட்டுடலாம். அவ்வளோதாங்க இந்த iPhone 12 அண்ட் iPhone 12 mini. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா iPhone 12 இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்தியாவில் வந்து ஆப்பிள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து இதை பற்றி நான் எப்படி வாங்கணுன்றதை பற்றி இப்போ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்ணிடுறேன். ஸோ ஏற்கனவே என்கிட்ட ஏதாவது ஃபோன் இருக்குது அப்படின்னாலும் அப்படிலாம் கொடுத்து iPhone 12 mini ஏதோ ஒரு கலர், 64 GB வித் நோ ஆப்பிள் கேர் வந்து 70,000 ரூபாய் வருதுங்க. iPhone 12 mini 70,000 ரூபாய். இதே வந்து iPhone 12 பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் வரும், 10,000 ரூபாய் அதிகம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டிபெண்ட்ஸுங்க. நான் ஒரு வருஷமும் புது ஃபோன் வாங்குவேன் இல்லையா, நான் இப்போ வாங்க போகிறேன் எனக்கு புது ஃபோன் பட்ஜெட் பற்றி அவசியமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 80,000 70,000 கொடுத்து வாங்கலாம். இல்லை எனக்கு பட்ஜெட் மேட்டர் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணு முடின்னு 17ஆம் தேதி 11 வந்து 50,000 ரூபாய் கேட்குறாங்க. இப்போது இந்த ஃபோன் ரிலீஸ் ஆனதுனால ஆப்பிள் ஒரிஜினல் ப்ரைஸே 54,500 ரூபாவாக குறைச்சிட்டாங்க 11. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் சேலில் 50,000 ரூபாய் கேட்குறாங்க, இந்த தீபாவளி சேலில் 54,500 ரூபாய்க்கு ஆப்பிள் வெப்சைட்லேயே விற்கிறாங்க. apple.com/in போட்டிங்கன்னா வந்துடும், அதில் வந்து ஏர்பாட்ஸ் ஃப்ரீயாக தராங்க. அந்த பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம வந்து iPhone 12 பற்றி லைட்டாக பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ iPhone 12 வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக விட்டுருக்காங்க இந்த வருஷம். நார்மலாக போன வருஷம் அந்த iPhone 11 Pro பார்த்தீங்கன்னா 100,000 ரூபாய் கிட்ட விட்டுருந்தாங்க. 11 Pro Max வந்து 120,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிட்ட விட்டுருந்தாங்க. இந்த வருஷம் வந்திருக்க iPhone 12 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் iPhone 12 Pro வந்து 120,000 கிட்ட விட்டுருக்காங்க. அது 128 GB மாற்றிட்டாங்க ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டுன்றதுக்காக அவ்வளோ கொடுத்து வாங்கணுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது இன்னொன்று வந்து 130,000 or 140,000 இருக்குது iPhone 12 Pro Max, கண்டிப்பாக எனக்கு தெரியலங்க. நீங்கள் வேணும்னா அதை வாங்கலாம். இதில் பெருசாக அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஸ் பெசல் மோர் ஸ்க்ரீன்லாம் ஏற்கனவே நம்ம iPhone 12 இருக்கிறது தான். இதில் வந்து புதுசு புதுசாக கலர்ஸ்லாம் விட்டுருக்காங்க, கோல்டு கலர்லாம் விட்டுருக்காங்க, செம்மையாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இதில் வந்து சைஸ்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, 6.7 inch ஆக்கியிருக்காங்க, 6.5 inch. அந்த ஃபோனில் இருக்கிற 3வது கேமரா வந்து வேறு லெவலான கேமரா. இதில் 3 கேமரா இருக்குது, அதுதான் மேஜர் அட்வான்டேஜ். அந்த 3வது கேமராவில் என்னென்னவோ பண்ண அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக அந்த கேமராலாம் இப்போதைக்கு நமக்கு யூஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன், 12 போதுமான அளவு தான். இப்போ அந்த கேமராவில் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா லைட்டு, 77% வந்து நைட்டில் எடுத்தால் எக்ஸ்ட்ரா லைட்டு அது வந்து உள்ளே இழுத்து நல்ல ஃபோட்டோவாக கொடுக்கும் அப்படி இப்படின்னு நிறைய போட்டாங்க. ஒரு வீடியோவே க்ரியேட் பண்ணலாம் iPhone 12 Pro வச்சு. ஸோ அவ்வளோ உங்களுக்கு வந்து கேமரா தான் முக்கியம் அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக இந்த iPhone 12 Pro, iPhone 12 Pro Max வாங்குங்க. எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது வந்து இந்த டெலிஃபோட்டோ கேமரா மட்டும்தான். இதில் 52mm ஃபோக்கல் லென்த்து அவங்க பெருசாக பேசினாங்க. அப்புறம் ராவில் வந்து நம்ம இமேஜ் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேமரா பற்றி தெரிஞ்சால் தாங்க இதெல்லாம் தேவை. அப்புறம் டால்பி விஷனில் ரெக்கார்ட் பண்ணலாம், அதுலேயும் 60 frames ரெக்கார்ட் பண்ணலாம். 8-bit 10-bit இப்போ மாற்றிருக்காங்க, பழசெல்லாம் 8-bit தான். 10-bit வந்து இது வரைக்கும் எந்த ஃபோன்லேயுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் கேமரா தெரிஞ்சவங்களுக்கு புரியுற டெக்னாலஜி, நார்மலாக நமக்கு தெரிய தேவை. இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஒரு நார்மலாக ஒரு கேமரா எடுக்கிறத இப்போ வந்து iPhone எடுக்கலாம், அவ்வளோதான் சிம்பிளாக. இது வந்து எந்த ஃபோன்லேயும் இப்போ வரைக்கும் இல்லை. இதை எடிட் பண்ணுறதுக்கு தனியாக சாஃப்ட்வேர்லாம் தேவையில்லை, அவங்க வச்சுருக்க சாஃப்ட்வேர்லேயும் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு ஐஃபோனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இப்போ இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1200 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ப்ரோன்னு இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவ்வளோ பிரைட்னஸ் கொடுத்தாவே வேலாகும். மற்றபடி 11 இருந்த எல்லா ஃபீச்சர், 12 இருந்த எல்லா ஃபீச்சரும் இதுலேயும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், பெருசாக எதுவும் இதில் இல்லை. கேமரா தான் மெயின், காசு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். இல்லை நான் பட்ஜெட்டில் பார்க்குறேன் அப்படின்றவங்க 11, இல்லை கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஆகுது, 70,000 ரூபாய் ஆகுது, 80,000 ரூபாய் ஆகுது. 50,000 ரூபாய் 11, 70,000 ரூபாய் 12 mini, 80,000 ரூபாய் 12. ஸோ இது மூணுத்துக்கும் உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வாங்க. எனக்கு வந்து நியூ மாடல்லாம் முக்கியம் இல்லை,
எல்சிடி டிஸ்பிளேலாம் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறோம், கண்ண முடின்னு 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கிடுங்க. அப்படி இல்லை நியூயர் மாடல்ஸ் தான் வேணும்னா உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி 12 மினியோ 12 வாங்கிடுங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ, நான் முடிஞ்சால் 12 வாங்கி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்.